என் பேர் வாணி. நான் இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் 14 வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கை வந்து டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை வந்து உங்களுக்கு வீடியோவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு டே ரொட்டீன் வீடியோ. எனக்கு வந்து வணிகர் பையன் பெரிய வேண்டிய ஒரு விஜய், சின்ன வேண்டிய அஜய். இன்னைக்கு மகா சங்கடகரா சதுர்த்தி, அதுவும் மட்டும் இல்லாமல் என்னுடைய சின்ன மகன் அஜய்க்கும் பர்த்டே. இன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னுடைய ஒர்க் எப்படி போச்சுங்கிறத நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 ஆகுது. நான் டெய்லி காலையில் 7:30 தான் எழுந்திருப்பேன். சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நல்லா டாக்டர் உறங்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் காலையில் 7:30 தான் எழுந்திருப்பேன். இன்றைக்கி மகன் அஜய்க்கு பர்த்டேங்கிறனால ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு சீக்கிரம் ரெடி பண்ணுவோன்னு பார்த்தேன். பட் அதனால் எழுந்திரிக்க முடியல. காலைல எழுந்திரிச்ச உடனேயும் பின்னாடி கதவை தான் திறக்கணும்பாங்க. நான் டெய்லி காலைல எழுந்திரிச்சோடனே எங்கள் வீட்டில் உள்ள பின்னாடி கதவை தான் திறப்பேன். என்னுடைய பின்னாடி கதவு வந்துட்டு பால்கனியில் இருக்கும். பால்கனியில் பார்த்திங்கன்னா ஒரு துளசி செடியும் ஒரு மணி பிளான்ட்டும் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு சாயை போட்டு என் மயங்களுக்கு எழுப்பி கொடுத்துருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா துளசி செடிக்கு டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனேயும் தண்ணி ஊற்றிடுவேன், துளசி செடிக்கும் மணி பிளான்ட்டுக்கும். அப்புறம் என் மகனுக்கு பர்த்டேங்கிறதுனால அவனுக்கு வெஜ்ஜு பிரியாணினா அஜய்க்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் பர்த்டேக்கு எப்போயுமே நான் வெஜ்ஜு பிரியாணி தான் உண்டாக்குவேன். ஒரு அடுப்பில் வெஜ்ஜு பிரியாணியும் இன்னொரு அடுப்பில் சத்து மாவும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெஜ்ஜு பிரியாணிக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நைட்டே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதனால் காலையில் எழுந்திரிச்சோன்னு எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டெய்லியும் அப்படித்தான் பண்ணுவேன். அதனால தான் என்னால் 7:30 எழுந்திரிச்செல்லாம் சீக்கிரம் வேலையை முடிக்க முடியுது. என் பெரிய மகன் விஜய் வந்துட்டு 9 மணிக்கெலாம் ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். அதுக்குள்ளே முடிக்கணும். நான் வெஜ்ஜு பிரியாணியும் கோபி 65 வெங்காயம் தயிர் வெங்காயமும் ரெடி பண்ணி அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டேன். எங்கள் விஜய் பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனை சாப்பிட வைக்கிறது பெரிய பாடம். ஸ்கூல் டேஸ்லேருந்தே அப்படித்தான். அதனால் இந்த சத்து மாவையாவது குடிச்சிட்டு போட்டோன்ட்டு அவனுக்கு டெய்லி ஒரு கப்பு சத்து மாவு கொடுத்துருவேன். குடிச்சிட்டு அறக்க பறக்க கிளம்பி போவேன். பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். டெய்லி இப்படித்தான் டெய்லி 7:30 எழுந்திரிச்சு 9 மணிக்கு கரெக்டாக முடிச்சுருவேன். சின்ன மகன் அஜய்க்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹவுஸ் தான். அதனால் அவன் வந்துட்டு காலைல எழுந்திரிச்சோடனே லேட்டாக போட உக்காந்துருவேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 ஆயிடுச்சு. என் பெரிய மகன் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். அவன் கிளம்பி போன உடனேயும் நான் வந்துட்டு எனக்கும் என் சின்ன மகன் அஜய்க்கும் தோசை ஊற்றி சாப்பிடுவோன்ட்டு ஊற்ற ஆரம்பிச்சாச்சு. என் சின்ன மகனுக்கு ஒரு 3 தோசை ஊற்றி கொடுத்தேன். நல்லா முறுமுறுன்னு தோசை நல்லா வந்திருந்தது. அதுக்கு தொட்டுக்கா பார்த்திங்கன்னா இட்லி பொடியும் தேங்காய் சட்னியும். இட்லி பொடியில் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி இட்லி பொடியும் தேங்காய் சட்னியும் தொட்டு சாப்பிட்டான். எனக்கு 2 தோசையை ஊற்றிக்கிட்டேன். எனக்கு 2 தோசையும் எனக்கு இட்லி பொடியும் சட்னியும் வச்சு நானும் என் சின்ன மகனும் உட்காந்து ஒன்றா சாப்பிடுவோம். கரெக்டாக 9:30க்குள்ளே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுருவோம். என் மகனை பெரிய மகன் விஜய் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு நாங்கள் கரெக்டாக 9:30 மணிக்குள்ளே நாங்கள் 2 பேரும் தோசை தூத்து சாப்பிட்டு ஆளுக்கு 1 கப் சத்து மாவை குடிச்சிட்டு உட்காந்துருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கேன். இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் எல்லா பேர்த்துக்கும் குட் மார்னிங்கோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சு சாரி மோட்டிவேஷன் போஸ்ட் போடுவேன். அப்புறம் குட் மார்னிங் அனுப்புவேன். அந்த வேலையை ஒரு அரை மணி நேரம் பார்ப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30 எல்லா வேலையும் க்ளீனாக முடித்து குளித்து உக்காந்துருவேன். Thank you.
அடுத்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4 மணிக்கு கரெக்டாக குளக்கட்டையும் தேங்காய் பூ லட்டும் ரெடி பண்ணுவோன்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையிலேயே உன் பச்சரிசியை தண்ணியில் ஊற போட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற போட்டு கழுவி கொஞ்சம் அந்த ஈர இது போட்டுன்னு சொல்லி உணர வச்சுருந்தேன். வீட்டுக்குள்ளேயே இப்போ அந்த துணியை விரித்து உணர வச்சுருந்தேன். அதை மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணேன். மிக்சி ஜாரோட பிளேடு மோசமாயிருச்சா என்னன்னு தெரியல. ஒரு தடவை அரைச்சாலே நல்லா நைஸாக வந்துடும் மாவு, இந்த தடவை கொஞ்சம் நெரு நெருன்னு வந்துச்சு. அதனால் சல்லடையில் போட்டு சளிச்சு சளிச்சு 3 ட்ரிப்பு போட்டு அரைச்சி எடுக்கிற மாதிரி இருந்தது. பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நெரு நெருப்பாக, ரொம்பவே நெரு நெருப்பாக தான் இருந்துச்சு. அதனால் சல்லடையில் போட்டு அலசி 3 ட்ரிப் போட்டு எடுத்தேன். அப்புறம் அரைக்கும்போது பார்த்திங்கன்னா 2 ஏலக்காயையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கிடணும், கொஞ்சம் கொழக்கட்டை நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் வந்து தேங்காய் பூ லட்டுக்கு தேங்காய் பூ திருவி எடுத்து வச்சுருந்தேன். அந்த தேங்காய் பூலேருந்து கொஞ்சம் கொழக்கட்டைக்கும் மாவு பிசைகிறதுக்கு ஒரு கொஞ்சம் எடுத்து அதில் அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். கருப்பட்டி பார்த்திங்கன்னா நான் அந்த மண்ணெல்லாம் போகிறதுக்கு வேண்டி சும்மா தண்ணியில் போட்டு அதை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கம்பிப்பாக தான் அப்படி இப்படின்லாம் தேவை கிடையாது. அந்த மண்ணை வந்து அலசி எடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி அதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஹீட் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி மாவில் ஊற்றி ஒன்று ஓலை நல்லா விரவி எடுத்துக்கிட்டேன். நான் இவ்வளவு மாவுக்கு இவ்வளவு தான் இனிப்பு போடணுங்கிற அந்த ஒரு இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் நான் வந்து கணக்கு பண்ணி போடுவேன். எல்லா இதுலேயுமே சில இதுக்கு தான் அளவு கணக்கு பண்ணி போட தெரியும். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் நான் எல்லாம் போட்டு ரெடி பண்ணுவேன். அப்புறம் அந்த மாவை நல்லா கருப்பட்டி பால் தேங்காய் பூவு போட்டு பெனைஞ்சி கையில் பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டேன். கரெக்டாக 12 கொழக்கட்டை வந்துருந்துச்சு. அதை இட்லி பானையில் வச்சு வேக வச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம் அது நல்லா வெந்திருக்கும். நல்லா வாசமாக, நல்லா கருப்பட்டி வாசமாக, நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும். எனக்கு அந்த கொழக்கட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு கொழக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். இந்த பக்கம் அடுப்பில் பார்த்திங்கன்னா கொழக்கட்டை வேகிறதுக்குள்ளே தேங்காய் பூ லட்டு ரெடி பண்ணிடுவோன்ட்டு ஒரு சின்ன கடாயில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு வறுத்துட்டு தேங்காய் பூ திருவி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் அந்த நெய் கூட சேர்த்து ஒரு நல்லா அந்த தேங்காய் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு நான் அந்த எடுத்து வச்சுருந்த அந்த கருப்பட்டி பால் மிச்சம் இருந்துச்சு. அதை இந்த தேங்காய் கூட தேங்காய் நல்லா வதங்கி வாசம் வர்ற நேரம் அந்த தேங்காய் அந்த கருப்பட்டி பால் மிச்சம் இருந்த கருப்பட்டி பாலை வந்துட்டு இது கூட ஊற்றி வேக வச்சுட்டேன். நல்லா ஒரு வாசம் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். எங்கிட்ட இட்லி பானையில் கொழக்கட்டை வெந்துக்கிட்டு இருக்கு. நான் பார்த்திங்கன்னா சாயாக்கும் கூட நான் வந்துட்டு சீனி ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டேன். நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன். லெமன் ஜூஸ் ஒன்லி லெமன் ஜூஸ்க்கு மட்டும்தான் ஒயிட் சுகர். மிச்சம் எல்லா ஸ்வீட்ஸுக்கும் நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் பூ லட்டும் கொழக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. கொழக்கட்டை 12 வந்துருந்துச்சு, தேங்காய் பூ லட்டு பார்த்திங்கன்னா 11 வந்துருந்துச்சு. அடுத்து சாமிக்கு நான் மகா சங்கடகர சதுர்த்திங்கிறதுனால சாமிக்கு பிரசாதம்லாம் எடுத்து வச்சு பிள்ளையார் கருவம்புல் ரோஸ்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு என்னுடைய மகனோடக்கு என் பெரிய மகன் வந்துட்டு கேக் வாங்கிட்டு வந்திருந்தேன். சர்ப்ரைஸாக தம்பிக்கு கேக் வாங்கிட்டு வருவோம்ட்டு விஜய் வந்து அஜய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தான். பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கிட்டு வந்திருந்தான். பிளாக் ஃபாரஸ்ட்டை கட் பண்ணி நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். இதான் எங்கள் விஜய் வாங்கி தம்பிக்கு வேண்டி வாங்கிட்டு வந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. நான் அந்த கேண்டில்ஸ்லாம் சரவணா ஸ்டோரில் பாடி சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேன். ஒரு பீஸ் வந்து 18 ரூபா தான். ஹாப்பி பர்த்டே.